ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் வேத கால பண்பாடு பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேத இலக்கியங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு விதமான வேதங்கள் வந்து இருக்குது. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா வேதம் அப்படிங்கிற சொல்லு வந்து எங்கேருந்து பிறந்துச்சு, அதனுடைய வேர் சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வித் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து தான் நம்மளுக்கு வேதம் அப்படிங்கிற சொல் வந்து பிறந்துதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிதல் அப்படின்றது தான் பொருள். வேதம்னா என்னென்னா உயர்வான அறிவு பெறுறதுக்கான ஒரு பொருள் தான் வேதம் அப்படிங்கிறதோடைய அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான்கு வேதங்கள் இருக்குல்ல, அதில் முதல் வேதம் ரிக் வேதம் பற்றி பார்க்கலாம். அதில் நான்கிலும் ரிக் வேதம் தான் பழமையான வேதம். இதில் பார்த்திங்கன்னா 1028 பாடல்கள் வந்து இருக்குது. பல்வேறு கடவுளை புகழ்ந்து இந்த பாடல்கள் வந்து புனையப்பட்டிருக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா யஜுர்வேதம்னா என்னென்னு பார்க்கலாம். சடங்குகளின் போது பின்பற்றப்படுவதற்காக பல்வேறு விவரங்கள் இந்த வேதத்தில் வந்து கூறப்பட்டிருக்கான். அடுத்தது சாம வேதம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சடங்கின் போது இசைப்பதற்காகவே இயற்றப்பட்டது இந்த சாம வேதம். இதிலிருந்து இந்திய இசை தோன்றியதாக கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதர்வ வேதம், பல்வேறு சடங்குகள் பற்றி அதர்வ வேதம் வந்து குறிப்பிடுது. ஓகேயா, இந்த நான்கு வேதங்கள் தவிர மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிராமணங்கள், உபநிடதங்கள், ஆரண்யங்கள், இராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக அது தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சில் வழிபாடு மற்றும் வேள்விகள் குறித்த விளக்கங்கள் பிராமணங்களில் வந்து கூறப்படுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்மா, பிரம்மம், உலகின் தோற்றம், இயற்கையின் புரியாத புதிர்கள் பற்றி தத்துவ விளக்கங்கள் வந்து உபநிடதங்களில் சொல்கிறாங்க. காட்டு இலக்கியம் என கூறப்படும் ஆரண்யங்கள், மந்திரம், வேள்வி, பலியிடுதல் போன்றவை வந்து கூறப்படுகிறதான் ஆரண்யத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா இதிகாசங்களான இராமாயணத்தை, வால்மீகியையும், மகாபாரத்தையும் வேதவியாசரும் இயற்றினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இராமாயணத்தையும் மகாபாரத்தையும் இது வந்து இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து இராமாயணத்தை வால்மீகியும் மகாபாரத்தை வேதவியாசரும் வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு இன்றைக்கி வேதங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரிக் வேதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.